பச்சஸ் கிச்சன் மனவத் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வந்து டின்னர் ஸ்பெஷல் பூரி மசால். ஃப்ளஃபியான பூரி எப்படி பண்ணுறது, டேஸ்டியாக பொட்டேட்டோ மசால் எப்படி பண்ணுறது ஹோட்டல் ஸ்டைலான்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு மெம்பர்ஸ் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆனியன் அண்ட் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. இதுக்கு காரம் வந்து கிரீன் சில்லி, பச்சை மிளகாய் தான். பொட்டேட்டோஸை ரெண்டு ரெண்டாக நறுக்கி இப்படி வேக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். ஸோ இப்போ நான் வந்து குக்கரில் வந்து தண்ணி வச்சு பொட்டேட்டோஸை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 3 விசில்ஸ் வந்து விட போகிறேன். ஸோ நான் வச்சுருந்த அந்த சில்லிஸ், ஒரு 6-7 சில்லிஸ், கறி லீவ்ஸு, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம். ரொம்ப மெல்லிசாக வெட்டணுங்கிறது இல்லை, வெங்காயத்தை நிதானமாக நீல நிலமாக வெட்டிக்கோங்க. எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து பூரி மாவு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு டீஸ்பூன் சால்ட்டு போட்டு 1 கப் மாவு போட்டிருக்கேன். இதில் ஒரு 10-15 பூரி வரும். உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மாவு போட்டுக்கோங்க. ரிக்வைர்ட் சால்ட்டு போட்டு நிதானமாக தண்ணி விட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துட்டு நல்ல ஒரு நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி தான். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பூரிக்கு வந்து ஒரு 1/2 ஹவர் முன்னாடி நீங்கள் பிசைஞ்சு வச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். ரொம்ப நேரம் ஊறினா நல்லா இருக்காது. ஸோ வந்து நம்ம ஒரு 1/2 ஹவர் முன்னாடி பூரி பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது மசால் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி தான் நான் வந்து வச்சுருக்கேன் இன்னைக்கு. ஸோ அந்த டைம் வந்து ஊறினா வந்து போரும் டஃப். ஆக்சுவலி செஞ்சுட்டு உடனே கூட நம்ம பூரி பண்ணலாம், நல்லா வரும். ஸோ நல்லா நீட் பண்ணி நம்ம வந்து மூடி வச்சாச்சு. சைட் பை சைட் நான் வந்து இன்னைக்கு டின்னர் ஸ்பெஷல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கேன், பூரி மசால். ஸோ பேரலெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அளவு ஊறினா வந்து போதும். இப்போ நம்ம வந்து ஸ்டீம் ப்ரெஷர் குக் பண்ண பொட்டேட்டோஸ் வந்து ரெடி ஆயிட்டு கொஞ்ச நேரம் கூல் ஆனோடனே நம்ம அதை வந்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இது பொட்டேட்டோ மசாலுக்கு கடாயை ஹீட் பண்ணி 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறோம். அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் 1 டீஸ்பூன். அப்புறம் நம்ம வச்சிருக்கிற அந்த வெங்காயம், நறுக்கின வெங்காயம், நறுக்கின பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆஸ் யூஷுவல் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆனால் என்ன ஃப்ரை பண்ணும்போது என்னென்ன, இப்போ ஹோட்டலில் சாப்பிடும்போது பார்த்துப்பீங்க க்ரன்ச்சியாக இருந்திருக்கும் வெங்காயம். அதாவது வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் தான் ஃப்ரை பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து வெங்காயம் போகக்கூடாது. ஸோ சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க, ஆர் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் எகெயின் பொட்டேட்டோ ஆட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த டிரான்ஸ்பரண்ட் ஆனோடனே நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு வேணுங்கிற சால்ட்டும் மஞ்சப்பொடியும் போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வந்து வேணும், 1 டம்ளர் ஊற்றினா போகிறேன். ஏன்னா மசால் நம்ம யூஸ்வலாக கெட்டியாக சாப்பிட தான் விரும்புவோம். இந்த மசால் வந்து நான் வந்து தோசைக்கும் வச்சுப்பேன். நான் வந்து இப்போ 1 டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் சால்ட்டு, அப்புறம் வந்து மஞ்சப்பொடி. உங்களுக்கு எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட்டோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி வந்து பாயில் ஆகணும். பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம அந்த பொட்டேட்டோ கூல் ஆச்சு, அதை வந்து கையால் இப்படி வந்து இது ப்ரெஸ் பண்ணி ஒரு 4 உதுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு சாப்பிடும்போது நல்ல பொட்டேட்டோஸ் வரணும்னா, வேண்டாம் அப்படி வயசானவங்க இருக்காங்கன்னா நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு பொட்டேட்டோஸ் வேணும் அப்படின்னா யூஸ்வலாக குட்டீஸ்க்கு பிடிக்கும். ஸோ பொட்டேட்டோஸை இப்படி கையால் இது பண்ணி விட்டு பண்ணாலே வந்து அதில் நல்ல இதாகிடும். ஸோ இது நல்லா வந்து நமக்கு இப்போ இந்த மிக்சர் வந்து கொதிக்குது. உப்பு மஞ்சப்பொடியெலாம் போட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம அந்த பாயில் பண்ணிருக்க பொட்டேட்டோஸ், மேஷ் பண்ண பொட்டேட்டோஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து மூடி வச்சு கொதிக்கணும். இதெல்லாம் அதோடு சேர்ந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் கடலை மாவு வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து தண்ணியில் கொஞ்சமாக 1 டேபிள்ஸ்பூன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இது வந்து கொதிச்சு முடிச்சோடனே அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்ட் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்து கிடச்சிரும். போ ஸோ இது வந்து இப்போ கொதிச்சு முடிச்சுட்டு போகிறோம். இப்போ நம்ம வந்து கடலை மாவு ஆட் பண்ண போகிறோம், அந்த கரைச்சி வச்சுருக்கிறது. இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஹோட்டல்லலாம் உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கூட ஆட் பண்ணுவாங்க கன்சிஸ்டன்சிக்கு. நான் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணோடனே லம்ஸ், அதாவது கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும். ஸோ கடலை மாவு ஆட் பண்ணோடனே நீங்கள் திரும்பவும் நல்லா கலரி விட்டுருங்க. கலரிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இருக்கணும்னு அவசியம் இல்லை அடுப்பில், அவ்வளோதான். 1 நிமிஷம் அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கலரிட்டு. ஸோ நமக்கு எல்லாம் ஒன்றா ஆகி பொட்டேட்டோவோட ஆனியன் அந்த இது எல்லாம் ஒன்றா ஆகி வரும். நான் வந்து பொட்டேட்டோஸை 1-2 தான் மேஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் சாப்பிட நல்லா இருக்கணும். நான் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். மேலே வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போடுறேன். ஸோ சூப்பரான யம்மியான பொட்டேட்டோ மசால் ரெடிங்க. இப்போ நம்ம வந்து மூடி வச்சிருக்கிற மாவு என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஸோ மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பார்க்கும்போது. ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குது. திரும்ப அதை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க, உருட்டிக்கோங்க மாவை நல்லா. அதுக்கப்புறமா வந்து
ஆஸ் யூஷுவல் நம்ம சப்பாத்திக்கு போடுற மாதிரி தான். ஆனால் அவ்வளோ பெரிய உருண்டையாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன சைஸாக உருட்டிக்கணும். அண்ட் என்ன இதுன்னா, பூரிக்கு வந்து நான் வந்து மைதா மாவில் டஸ்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் போட்டு நீங்கள் கோதுமை மாவுலையும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீளமாக ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கத்திலையும் கட் பண்ணிக்கலாம், ஈவனாக ஷேப் வரணும்னா. இல்லைன்னா நீங்கள் கையில் இந்த மாதிரி இது பண்ணிட்டு பால்ஸ் எவ்வளோ வேணுமோ நிதான சைஸ் பால்ஸ் எடுத்துக்கணும். சப்பாத்தி அளவு பெருசாக உருட்டக்கூடாது பூரிக்கு. அப்புறம் பூரி வந்து ஒரு மாதிரி முறுமுறுன்னு வந்துடும், ஃப்ளஃபியாக வராமல். ஸோ கொஞ்சம் குட்டி குட்டியாக சப்பாத்தியோட குட்டி சைஸாக உருட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணி உருட்டுங்க. அப்போ வந்து நல்ல ஃப்ளஃபியான பூரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், ஓரம் வந்து தடியாக இருக்கணும். சப்பாத்திக்கு ஓரம் மெல்லுசாக இருக்கும், ஆனால் பூரிக்கு ஓரம் வந்து தடியாக இருக்கணும். அப்புறம் எண்ணெயில் வந்து ஃபுல்லாக நம்ம பொடிக்கும் போது போடணும். அப்போ தான் நமக்கு ஃப்ளஃபி பூரி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பூரியுமே நல்ல ஃப்ளஃபியாக வரும். ஆனால் ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும். டீப் ஃப்ரைங் நம்ம பண்ண போகிறோம். நான் வந்து இந்த மாதிரி இது பண்ணும்போது ஆயிலை வந்து சிம்மில் வச்சுட்டேன், அது வந்து சூடாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீட் ஆட்டோம்னா. ஸோ ஆயில் வந்து ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ வந்து பொரிக்கிறதுக்கு பூரியை போடலாம். ஸோ ஆயில் ஃபுல்லாக எண்கள் ஃபாட்சி பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக போயிடுத்து. அப்போ தானே வந்து அது உப்பிண்டு வரும் மேலே. ஸோ ஃப்ளஃபி பூரி ஈஸியாக வந்து நமக்கு ரெடி ஆகிடும். கொஞ்ச நேரம் ஆயிலில் இருக்கட்டும், அப்போ இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். ஓகே, ஸோ சூப்பரான ஃப்ளஃபி பூரி வந்து ரெடி ஆகிடுது. ஸோ இது நம்ம சாப்பிட சாப்பிட உடனே வந்து பண்ணி கொடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணிட்டோம் ஆயிலனாக்கா ரொம்ப ஆயிலும் குடிக்காமல் பூரி வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஆயிலை வந்து சிம்மில் வைக்கக்கூடாது, ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும். ஃபுல் பூரியும் இட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பொரிக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஃப்ளஃபி பூரி அண்ட் ரொம்ப டேஸ்டியான மசால் வந்து ரெடியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வச்சூஸ் கிச்சன். அண்ட் இன்னைக்கு எங்கள் வீட்டு டின்னர் வந்து இது தாங்க. ஸோ ரெடி பண்ணிட்டேன் அண்ட் ரொம்ப டெலிஷியஸாக இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் பாய்.